ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிடன் கேலக்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெர்சர்க் ஆஃப் க்ளூட்டனி சீசன் 1 எபிசோட் 11 டெத் மார்ச். நீ இப்போ என் கூட சேர்ந்து ஒரு ஃபேரான டோயில்ல ஈடுபட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபேட்டை பார்த்து லேடி ரோசி சொன்னோன்னு நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஃபேட் கேட்டுட்டு இருப்பான். மத்த வாரியர்ஸ் கூட சேர்ந்து 56 இன்சிடென்ட்ஸ்ல நீ வயலன்ஸை யூஸ் பண்ணிருக்க, 20 ப்ராப்பர்ட்டியை நீ மொத்தமா துவம்சம் பண்ணிருக்க, நம்ம கிரேட் ரிவைன்ல இருந்து வந்து ஒரு மாசம் கூட ஆகல, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லிட்டு மீரா சொன்னோன்னு அவங்களா வந்து என்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க, இதுல நான் என்ன பெருசா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபேட் சொன்னோன்னு நீ இப்போ வச்சிருக்கிற உன்னோட திறமையை பொறுத்த வரைக்கும் நீ ராயல் சண்டை அவன் காட்டிட்டு இருப்பா. டெய்லி இதே மாதிரி ட்ரைனிங் எடுத்தா இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில் அதிகமா வரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேட் பார்த்துட்டு இருக்க. அவன் கொஞ்சமா கவனத்தை செதற நேரத்துல ரோசி அவனோட மாஸ்க்ல எய்ம் பண்ணி தாக்கிட்டு இருப்பா, அது கீரல் விட்டுட்டு இருக்கும். இதே மாதிரி நீ ஃபைட்ல சீரியஸா இல்லாம இருந்தீங்கன்னா நீ யாருன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடி நான் காட்டிடுவேன்னு சொல்லிட்டு ரோசி சொன்னோன்னு ரோசி அந்த எலும்பு மண்டையனோட மூஞ்ச உடச்சு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீங்க தான் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு மீரா சியர் பண்ணிட்டு இருப்பா. நீ யாரும் ரோசி தட்டி தூக்கிட்டு இருப்பா. நீ இப்ப சண்டை போட்ட எல்லா டெக்னிக்கையும் பார்க்கும் போது சார் ஆரந்தன் உனக்கு இத கத்து கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ரோசி கேட்டோன்னு காலியாக்கு வரும்போது நான் அவரை நான் மீட் பண்ணேன், அப்ப அவருதான் என்கிட்ட சொன்னாரு காலியாக்கு டிராவல் பண்ணி வந்த ஒரு வாரியர் வந்தனாலதான் நான் திருப்பியும் சோடை எடுத்தேன்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இது என்னோட பிரச்சனை, இதை நானே பாத்துக்கிறேன், நீங்க காலியாவை பாதுகாக்க தானே வந்தீங்க, அந்த வேலையில மட்டும் நீங்க ஈடுபடுங்கன்னு சொல்லிட்டு ஃபேட் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். லேடி ரோசி கூட சேர்ந்து நீ இந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா சண்டை போடும் போது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு, ஆனா நீ தான் சாதாரணமாவே கீமராவை தாக்கி அழிச்சவனாச்சேன்னு சொல்லிட்டு மூகன் சொன்னோன அந்த கீமரான்னு சொல்றதை யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சாலமெண்டர்லயும் அந்த கீமராலையும் ஒரே எம்பளம் தான் இருந்துட்டு இருந்துச்சு, கண்டிப்பா எரிசுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம சண்டை போட்ட கீமராவுக்கு நடு பகுதியில ஒரு கோர்ல ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சுல, அந்த மான்ஸ்டரோட நெத்தியிலையும் இதே மாதிரி ஒரு எம்பளம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மூகன் சொன்னோன. என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் காலியன் டெக்னாலஜிய ஜெனரேஷன் ஜெனரேஷனாவே படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னோட ஃபாதரும் என்னோட பொண்ணும் ஒரு கிஃப்டட் ஸ்காலராகவே இருந்துட்டு இருக்காங்க. கிமேரான்னு சொல்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் மான்ஸ்டர், அது காலியன் டெக்னாலஜியால உருவாக்கப்பட்டது. உங்களோட பொண்ணை ஒரு வாட்டி கூட்டிட்டு வாங்க, உங்க பொண்ணை பயன்படுத்தி அதை எக்ஸாமின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொன்னோன்னு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்ணை நீ மீட் பண்ணு சொல்லிட்டு என்கிட்டயே நீ சொல்லியிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கோபத்துல அவனை பிரிச்சு மையதுக்கு துரத்திட்டு இருப்பான், அவனும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். வெல்ட்ரிக்கோட ஃபேமிலியை சேர்ந்த ரஃபேல் ஆடோ இறந்ததுல இருந்தே கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்கான். அவன் பிலோசபர் ஸ்டோன் படிச்சுட்டு அதை பத்தி என்னெல்லாம் பண்ண முடியும் சொல்லிட்டு ரூம் அடைச்சிட்டு ஒரே இடத்துல இருந்து நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொன்னோன்னு உனக்கு அப்படின் தெரியாதா, அவன் அந்த பிலோசபர் ஸ்டோனை ஹார்டோ இறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு ரிசர்ச் டிப்ல கண்டுபிடிச்சிட்டான். பிலோசபர் ஸ்டோன்னா என்னன்னு சொல்லிட்டு அவ உடனே ஒரு புக் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். அதுல அந்த ஸ்டோனை பயன்படுத்தி என்ன மாதிரி ஒரு காயத்தையும் குணப்படுத்த முடியும், அது ஓனருக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும், எக்ஸ்சேஞ்சா அவங்களோட மைண்டையும் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. இது ஒரு வகையில ஒரு மைண்ட்
கண்ட்ரோல் டிவைஸ் மாதிரி தான் வேலை பார்க்கறது போல இருக்கு. இதை பயன்படுத்தி அவன் என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே மைன் அவனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நீ டொமைன் ஆஃப் ஈன்னு சொல்ற ஒரு பவருக்கு வந்தா மட்டும்தான் டிவைன் டிராகன் கூட லெவலுக்கு ஈக்குவலா இருந்து சண்டை போட முடியும் சொல்லிட்டு, ஆனா அதுக்காக நீ ரொம்பவும் பவர்ஃபுல்லா மாறணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடுமையா நீ வேலை பார்த்தீங்கன்னா அது உன்னையே கண்ட்ரோல இழந்து வச்சு கொன்றும் சொல்லிட்டு மைன் சொல்லிட்டு போனது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். இப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு ஒரு அலாரம் அந்த இடம் ஃபுல்லாவே சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான், பெரிய ஸ்டாம்பைட் டெத் மார்ச் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நார்த்தன் சொன்னோன. அதே மாதிரி அந்த ஸ்டாம்பைட்ல அதிகமான மான்ஸ்டர் அந்த இடத்தை நோக்கி வேகமா வர்றத பார்த்தோன்ன ரோசி அவளோட படைகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி அதை தாக்கி அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. மக்கள் எல்லாருமே சேஃப்டியான இடத்தை நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. மான்ஸ்டர் ரொம்பவும் ஆக்ரோஷத்தோட அந்த சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்கும். அப்ப நான் இதுதான் அந்த டெத் மார்ச்சான்னு சொல்லிட்டு ஃபேட் ஒரு கோட்டைக்கு மேல இருந்து பாத்துட்டு இருப்பான். ரோசியோட கேங் வேகமா அந்த டெத் மார்ச் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். நீ திருப்பியும் ஹீரோவும் மாற போறியான்னு சொல்லிட்டு கிரீடு கேட்டோன. இந்த டெத் மார்ச்ச பொறுத்த வரைக்கும் லேடி ரோசியை இத சாதாரணமா கட்டுப்படுத்திடுவாங்க, ஆனா ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃப் ஸ்டார் ஸ்டேட்டுக்கு மாறி அவன் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன ஃபேட் ராயல் ஆர்மியோட ஈஸ்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னோட என்னோட கண்ணுக்கு எதுவுமே தெரியலேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். அவன் கூர்ந்து பார்த்தனா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒண்ணு பெருசா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். ரோசியும் மத்தவங்களும் அந்த டெத் மார்ச் நோக்கி தான் இப்ப போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது ஒரு சர்ப்ரைஸான அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிச்சுன்னா அவங்களோட கதை எல்லாமே முடிஞ்சிடும் சொல்லிட்டு கிரீட் சொல்லிட்டு இருக்க. அவன் கிரீட ஒரு போவா மாத்தி அவனோட பவர் எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டி அந்த ஆஃப் ஸ்டார்வேஷன் ஸ்டேட்டஸ்லயே ஒரு பவர்ஃபுல்லான போவை பயன்படுத்தி அவன் தாக்கிட்டு இருப்பான். அதை அண்டர் கிரவுண்டையே தொலைச்சிட்டு தாக்கணும்னா அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஒரு ஒமேகா ஸ்லைம் மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஆக்ரோஷமான பவரை பயன்படுத்தி அவன் டைரக்டா அந்த ஒமேகா ஸ்லைமை தாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பான். இதோட ஸ்டாமினா மேஜிக் பீரியட் எல்லாமே 10 மில்லியனுக்கும் அதிகமான ஸ்டாட்ஸ்ல இருந்துட்டு இருக்கு. நீ இப்ப என்னோட மேஜிக்கல் ஷீல்டுக்கு மாறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கிரீடு சொன்னோன. அது ஒரு வகையான ஆசிட் ரெயினை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அந்த ஆசிட் ரெயின்ல மட்டும் நீ மாட்டிக்கிட்ட அது லைட்டா உன் மேல தொட்டா கூட உன்னோட கதை அதோட முடிஞ்சிடும் சொல்லிட்டு கிரீடு சொல்லிட்டு இருக்க. இதே மாதிரி இது தாக்கிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அது கிட்ட போய் நம்மளால தாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபேட் சொல்லிட்டு இருப்பான். அவனோட பிளட்டி பேட்மிகம் சொல்ற பவர் மூலமா அவன் 10% ரேட்ல தாக்கிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் தாக்க போற நேரத்தில் அந்த மான்ஸ்டர் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அது பின்னாடி வெளியே வந்து அவனை தாக்க வந்துட்டு இருக்கான். அவன் அதுல இருந்து டாச் பண்ணிடுவான். அது திருப்பியும் ராயல் ஆர்மியை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அது திடீர்னு ஸ்பிட் ஆகி 3 ஸ்லைமா மாறி ஃபேட்டா தாக்க வந்துட்டு இருக்கும். அவனோட கிராண்ட் கிராஸ பயன்படுத்தி அந்த 3 சதற அடிச்சுட்டு இருப்பான். ஆக்ரோஷமா ஓவர் ஸ்பீட்ல ராயல் ஆர்மி போயிட்டு இருக்க அந்த இடத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கும். அதோட கோரை மட்டும் நம்ம தாக்கி அழிச்சிட்டேன்னா அதோட கதையை முடிச்சிடலாம். கிரீடு ஏன்டா இருக்கிற 20% நீ எடுத்துக்கோ சொல்லிட்டு பிளட்டி பிராட்மிகம் சொல்ற பவரை பயன்படுத்தி கரெக்டா அது எங்க வருதுன்னு சொல்லிட்டு நோக்கத்துல தாக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி கரெக்டா அந்த இதை வெடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும். அவன் தாக்கணும் அதை வெடிச்சு சதறிட்டு இருக்கும். ஆனா அதுக்கு எந்த ஒரு அடியும் படாம திருப்பியும் வர்றத பார்த்து அதோட சோலை நான் தாக்கி அழிச்சிட்டேன் இன்னும் எப்படி உயிரோட இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மேல பாத்துட்டு இருப்பான். அந்த ஒயிட் ஸ்கெல்ல வச்சிருக்கிற வாரியர் அவன் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்காக மேல நின்றுட்டு இருப்பான். உன்ன நான் சும்மாவே விட மாட்டேன், நீ கண்டிப்பா எரிசாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் தாக்கு வந்துட்டு இருக்க நேரத்துல அவன் கையில பிளாக் அண்ட் ஸ்வார்ட் என்வின் சொல்ற வெப்பன் ஆஃப் மோட்டல் சின்ன வச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னு அவன் மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். ஒரு 3 ஸ்லைம் அவன் கிட்ட நெருங்க விடாம ஃபேட்ட தாக்குறதுக்கு வந்துட்டு இருக்கும். ஃபேட் இப்போ வந்திருக்கிற எனிமி உன்னோட ரொம்பவும் பவர்ஃபுல்லானவன், அவன் கிட்ட உன்னால நெருங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்லைம்ல ஒரு ஸ்லைம் ஃபேட்ட கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். ஆனா ஃபேட் அதுல இருந்து சாதாரண ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்க இருந்து வெளியே வந்துட்டு இருப்பான். ஒமேகா ஸ்லைமோட கொரோஷன் மேஜிக்கை எப்படி நீ தப்பிக்கணும் சொல்ற வித்தையை நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிரீட் கேட்டுட்டு இருக்க. இந்த எரிச நான் கண்டிப்பா தோக்கடிச்சே தீருவேன் சொல்லிட்டு அவனோட மேஜிக்கல் ஆரோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த ஒயிட் ஸ்கெல் வச்சிருக்கவன் அவனை சுத்தி ஒரு பேரியரை பயன்படுத்தி அதை சாதாரணமா தடுத்துட்டு இருப்பான். ஃபேட் நீ இப்போ ஒரு ஹியூமனோட ஏபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கடந்து டொமைன் ஆஃப் ஈக்கு லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்கி வந்துட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கிரீட் சொன்னோட. அப்படி இருந்தும் எதுக்காக என்னோட அட்டாக் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு கேட்டோன்னு காரணம் என்னன்னா அவன் டொமைன் ஆஃப் ஈயோட பவரை கடந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிரீட் சொல்லிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் சரி நான் அவனை சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அவன் சாதாரணமா அதை தடுத்துருவான். நீ இப்போ உன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனோட வாடை ஒரு கன் மாதிரி மாத்தி தாக்கிட்டு இருப்பான். அவனோட ஷீல்ட பயன்படுத்தி அதை தடுத்துட்டு இருப்பான். ஆனாலும் அவனோட பவர்ல அதிகமானதை அவன் ரிலீஸ் பண்ணிருக்கனால ஃபேட் ரத்தம் கக்கிட்டு இருப்பான். இப்பொண்ணு நான் அவனை கொல்லணும் இல்ல அவன் கையால நான் சாவணும். இதுக்காக நான் எந்த பிரைஸ்னாலும் கொடுக்க தயாரா இருக்கேன். குளுட்டனி ஸ்கில் எனக்கு அதிகமான பவரை கொடுன்னு சொன்ன அவனோட டொமைன் ஈன்னு சொல்ற பவரையும் தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான பவருக்கு மாறிட்டு இருப்பான். ஏரிஸ் உன் கூட சண்டை போட்டதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் நான் உன் கூட சண்டை போட்டனால
பவர்னாலதான் நான் இப்போ இந்த பவரை நான் அடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு இருக்க ரெண்டு ஸ்லைம் அவனை கேப்சர் பண்ணதுக்கு அங்க வந்துட்டு இருக்கும். அவனோட பவரை பயன்படுத்தி அதை தாக்கி அழிச்சிட்டு அடுத்ததா அவனோட ஸ்மோக் ஸ்கிரீன் மூலமா அவன் அவனை திசை திருப்பிட்டு பின்னாடி வழியே வந்து அந்த ஒயிட் எல் மாஸ்க தாக்கணும்னு அது ரெண்டா வளர்ந்து வெடிச்சு சதறிட்டு இருக்கும். யாருன்னு பார்த்தனா நார்த்தன் தான் அந்த ஒயிட் எல் மாஸ்க் வச்சிருக்கிற வாரியரா இருந்துட்டு இருப்பான். நான் எரிசை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன் சொல்லிட்டு அவன் ஒரு ஃப்ளூட்டை வாசிச்சோன்னு அந்த இடத்தை நோக்கி டிவைன் டிராகன் வந்துட்டு இருக்கும். டிவைன் டிராகன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபேட் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. அது டைரக்டா ரோசியோட ஆர்மியை தாக்கி அழிக்கிறதுக்காக அங்கிருந்து போயிட்டு இருக்கும். இன்னும் 30 செகண்ட்ல ரோசியோட ஆர்மியை தாக்கி அழிச்சிரும். நானும் டிவைன் டிராகனும் சேர்ந்து ரோசிய கண்டிப்பா கொன்னை தீருவோம் சொல்லிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி அவன் ஃபேட்டை தாக்கிட்டு இருப்பான். ஃபேட் அங்கிருந்து டாச் பண்ணி ஓடிட்டு இருப்பான். அதிகமான ஸ்லைம்ஸ் ஒரு வால் மாதிரி மாறி அவன் அங்க போக விடாம தடுத்துட்டு இருக்கும். அவன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட பவரை பயன்படுத்தி ஃபேட்டை தாக்கிட்டு இருப்பான். ரோசியோட ஆர்மியை சேர்ந்தவங்க அந்த டெத் மார்ச் கூட சேர்ந்து சண்டை போடுறதையே ஒரு மும்முரமா இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அவங்க சண்டை போட்டுட்டு இருக்க நேரத்துல டிவைன் டிராகன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னா ஆர்மியை சோல்ஜரை சேர்ந்தவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஃபாதர் உங்களோட ஸ்ட்ரென்த்தை எனக்கு கொடுங்க, நான் இந்த டிராகன் கூட சண்டை போட போறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் தைரியமா சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். டிராகன் ஒரு பவர்ஃபுல்லான பவரை பயன்படுத்தி அவளை தாக்கி அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி ரொம்பவும் தைரியமா இருந்த ரோசி பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருப்பா. அது பவர் மொத்தமா ரோசிய அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ஃபேட் அவனோட ஷீல்டை பயன்படுத்தி அந்த பவரை தடுத்துட்டு இருப்பான். என்ன நடந்தாலும் சரி நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் லேடி ரோசி கிட்ட அவனை நெருங்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபேட் கத்திட்டு இருக்கும் போது அவனோட அந்த பிளாக் கலர் மாஸ்கும் மொத்தமா வெடிச்சு சிதறிட்டு இருக்கும். ஃபே அது நீ தானு சொல்லிட்டு கேட்டோன்னே லேடி ரோசி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். பாய்.